இது வந்து கோயில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு துளை இருக்குது. இந்த துளைக்கு தகுந்த மாதிரி ஒரு கல் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் நட்டுருக்காங்க. அந்த உச்சியில் வந்து இந்த கட்டையை பொறுத்து இது மேலே சாமியை வைப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ அந்த கல்லை நம்ம பார்க்கலாம். கோயிலுடைய பூசாரி அவர் என்ன பண்ணுவார், 48 நாள் விரதம் இருந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இதுல வந்து மேல வந்து இப்ப வந்து கூம்படியில் இருக்கு, அது மேல வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு இது மாதிரி இருக்கும், அது வந்து உள்ள அந்த கோயில் இருக்கும், அதை கொண்டு வந்து பொறிச்சிருவாங்க. பொறிச்சிட்டு அது மேல ஏறி என்ன பண்ணுவார்னா, மக்களுக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி பூ போறது செய்யறது பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்வாரு. அது மட்டும் இல்லாம வந்து இந்த வீரபத்ர சாமி வழிபடுவாங்க. வழிபட்டு போய் எனக்கு வந்து 10 வருஷமா 15 வருஷமா குழந்தை இல்ல, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேல வந்து இதுல வந்து ஒரு 20 அடி 25 அடி 30 அடி வந்து இரும்பு கம்பியால வந்து செஞ்சு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கட்டி அதை வந்து ஒரு சுத்து இல்ல 2 சுத்து 3 சுத்து இந்த மாதிரி சுத்திட்டு வருவாங்க. காணிக்கை வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த கம்பத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கம்பத்தினுடைய பேர் வந்து சிடில் கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வந்து பல இடங்களில் வந்து குறும்பர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்த பகுதிகளில் இந்த திருவிழாக்களை வந்து ரெகுலராக வந்து செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க